தொலைக்காட்சிகள் மூலமாக மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியையும், அதே சமயத்தில் ரயில்வேயில் வேலை செய்கின்ற சகோதரர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்கள் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. அது பல முடிவுகள் எடுத்திருந்தாலும் ஒன்றை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக வந்து தேஜா விரைவு ரயில் என்று இப்போது சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் வந்து டெல்லி லக்னோவுக்கு வந்து அதே தேஜாஸ் விரைவு ரயில் சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது ரயில்வேயிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கின்றது. ரயில்வே அமைச்சகத்திலிருந்து 100 நாட்களுக்குள் ஒவ்வொரு ரயில்வேயிலும் 2 வண்டிகளை, லாபமாக இயங்குகின்ற 2 வண்டிகளை தனியாருக்கு விட வேண்டும் அல்லது கார்ப்பரேஷன் செய்ய வேண்டும், கார்ப்பரேட் மூலமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றது. அதற்கு உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், அந்த டெல்லி லக்னோ தேஜா எக்ஸ்பிரஸை வந்து ரயில்வே போர்டு ஒரு உத்தரவு வரப்போகின்றது. அதன்படி பார்த்தால் அதனுடைய கேபிட்டல் கேஷ், அதாவது அந்த வண்டி இருக்கின்ற இது வந்து 54 கோடி, அது ஃபுல் ரேக்கு. அதை 60 கோடிக்கு ஐஆர்சிடிசி என்ற ஒரு அமைப்புக்கு கொடுக்க போகின்றார்கள். ஐஆர்சிடிசி என்பது ஒரு ஏஜென்சி தான். எப்படி வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து அவர்கள் வெளியே தனியார்களுக்கு விட்டு பிட் பண்ணுறீங்களோ, அதே போல் இதை கொடுத்து அதன் மூலமாக அந்த 60 கோடியை வந்து ஐஆர்எஃப்சிக்கு கொடுப்பார்கள். அந்த ஐஆர்எஃப்சியில் இருக்கின்ற அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவர்கள் விற்று அதில் என்ன பணம் வருமோ அந்த லாபத்தை ரயில்வேக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை, கொள்கை முடிவினை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் இதை பற்றி கடந்த 2ஆம் தேதி ரயில்வே வாரியத்தில் இருக்கின்ற எல்லா ரயில்வே போர்டு மெம்பர்கள், சேர்மன் ரயில்வே போர்டு உள்பட அந்த கூட்டத்தில் நான் நிர்வாக தலைவர், ஆல் இண்டியா ரயில்வேமேன் என்ற ஆல் இண்டியா ரயில்வேமேன் ஃபெடரேஷன் என்ற அடிப்படையிலும், பொதுச் செயலாளர் எஸ்ஆர்எம் அடிப்படையில் நான் கலந்து கொண்டு பல பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனையை, ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதர பிரச்சனையை, வருங்காலத்தில் இது அமல்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை நான் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்தேன். குறிப்பாக இதை நான் சொல்ல வேண்டுமென்றால், எம்சிஎஃப் அதாவது மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி என்று இருக்கின்றது. அந்த மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி வந்து ரேபரில் இருக்கின்றது. அங்கு வந்து உலகத்திலேயே தரம் வாய்ந்த ஆட்டோமைஸ் மிஷின்ஸ் வைத்து ஒவ்வொரு கோச், அதாவது ஒரு கோச்சியை எடுத்துக்கொண்டால் 2 கோடியில் அதை வந்து உற்பத்தி செய்கின்றார்கள். அதை வந்து கார்ப்பரேஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கின்றார்கள். அதை கொடுக்கும்போது என்ன ஆகும் என்றால், தனியாருக்கு சென்று விட்டால் கார்ப்பரேஷனாக மாற்றி அதை தனியாருக்கு கொடுத்து விட்டால் அந்த இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டும், மற்ற வரிகளை கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி வரும். இப்போது மேக் இன் இந்தியா என்ற அடிப்படையில் 2 கோடிக்கு ரயில்வே வாங்குகின்ற அந்த நிலைமை மாறி கார்ப்பரேட் பண்ணி தனியாருக்கு கொடுத்து விட்டால் 3 கோடியே 45 லட்சத்துக்கு அந்த வண்டியை வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை அங்கு நான் தெரிவித்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் ஐசிஎஃப் அங்கு மிக நன்றாக பெரிய லாபத்தில் வெளிநாட்டுக்கு நாம் வந்து கோச்சிகளை நாம் உற்பத்தி செய்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அதையும் வந்து கார்ப்பரேட் செய்ய வேண்டும் என்ற முடிவினை எடுத்து நாங்கள் எதிர்த்து அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என்ற முடிவினை ஆல் இண்டியா ரயில்வேமேன் ஃபெடரேஷன் எடுத்திருக்கின்றது. குறிப்பாக நான் இதற்கு சொல்ல வேண்டுமென்றால், இதே போல் எப்படி லக்னோ டெல்லியில் இருக்கின்ற தேஜாஸ் எக்ஸ்பிரஸை தனியாருக்கு விட வேண்டும் என்ற முடிவில், அதாவது 60 கோடிக்கு ஐஆர்சிடிசி மூலமாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார்களோ, அதே போல் இங்கிருக்க ஓடுகின்ற புதிதாக தமிழ்நாட்டில் முதல் தடவையாக ஒரு விரைவு வண்டியை ஏற்படுத்தியிருக்கின்ற தேஜாஸ் எக்ஸ்பிரஸை, மெட்ராஸ் டு மதுரை அந்த வண்டியை தனியாருக்கு விட வேண்டும் என்ற முடிவினையும், அடுத்து இன்னொரு வண்டியும் விட வேண்டும் என்ற முடிவினை இந்த ரயில்வே அமைச்சகம் எடுத்திருக்கின்றதை எதிர்த்து நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இதுவரை நான் பேசும்போதெல்லாம் வந்து ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிக்கு வேண்டிய 7வது சம்பள கமிஷன், அவங்களுடைய உரிமைகள், அவங்களுக்கு வேண்டிய சலுகைகளை பற்றி பேசி கொண்டிருந்தாலும், இப்பொழுது வந்து பொதுமக்களாக இருக்கின்ற பயணிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகின்றது. காரணம், நாம் இதுவரை இப்பொழுதில்லை 1947க்கு முன்பே
ரயில்வேயிலிருந்து இந்த வண்டிகளுக்கு வந்து வண்டியில் செல்கின்ற மக்கள் அதாவது பயணிகளுக்கு வந்து சப்சிடி மூலமாக அவர்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டுகள் கொடுக்கப்படுகின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 100 ரூபாய் ஒரு டிக்கெட்டை இருந்து எடுத்துக்கொண்டால் அதில் நாம் 47 ரூபாய் தான் கொடுக்கின்றோம். 53 ரூபாய் வந்து மக்களுடைய அவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை அந்த காலத்திலிருந்தே கொண்டு வந்து இதுவரை அது வந்து செயல்முறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த வண்டியையும் முக்கியமாக இன்னொரு வண்டியும் முதல்கட்டமாக வெளியார் தனியாருக்கு கொடுத்துவிட்டால் இந்த 53 ரூபாய் சப்சிடி என்பது மாறிவிடும். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த 53% அந்த சப்சிடியை எடுத்துவிட்டால் ஒவ்வொரு பயணியும் 100 ரூபாய்க்கு வந்து அதை கொடுக்க 100 ரூபாய் கொடுத்து தான் அந்த டிக்கெட்டை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வரப்போகின்றது என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் சென்னை மதுரை தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வந்து சாதாரண பயணிகள் ஏசி கோச்சில் செல்ல வேண்டுமென்றால் 895 ரூபாய் செலுத்தினால் போதும். அதாவது மூத்த குடிமக்கள் 575 ரூபாய் செலுத்தினால் போதும். அதே மாதிரி வந்து நம்முடைய பெரியவர்கள் பெண்கள் வந்து அவங்க வந்து 495 ரூபாய் செலுத்தினால் போதும். இனி வந்து வருங்காலத்தில் இப்படி இருந்தால் அது முடியவே முடியாது. 895 ரூபாய் என்பது வந்து அந்த 53 சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ஆகிவிடும். அதே போல் வந்து இந்த சப்சிடி என்பது இல்லாத நிலைமை ஏற்படும். இதனால் என்ன ஆகும் என்றால் பொதுமக்களாகிய உங்களுக்கு நான் வந்து நானும் ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் உங்களை நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த முதலாம் விமானத்தில் செல்ல வேண்டுமென்றால் அந்த விமான நிலையத்துக்கு வெளியே நின்று விமானத்தை பார்த்து கொண்டிருந்த நிலைமை இருந்தது. காரணம் அது வந்து விலை அதிகமாக இருக்கும், ஆகையால் எப்படி செல்ல முடியும் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது 1-3 மாதத்துக்கு முன்பே நாம் அந்த விமான டிக்கெட்டை வாங்கினால் 1200-1400 ரூபாயில் வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே போல் இப்போது இருக்கின்ற தேஜா எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியில் சென்னையிலிருந்து மதுரைக்கு வர வேண்டுமென்றால் 1500 ரூபாய் என்று சொன்னாலும் இதை கார்பேட்டுகள் வாங்கிவிட்டால் உங்களுக்கு தெரியும் கார்பேட்டுகள்லாம் இப்போ இந்தியாவில் யார் இருக்கின்றார்கள், 3 பேர் தான் இருக்கின்றார்கள். அல்லது பன்னாட்டு கம்பெனிகள் வாங்கிவிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன நினைக்கின்றார்களோ அந்த விலையை அவர்கள் நிர்ணயிக்க முடியும். காரணம் அவர்களுக்கும் இந்த மத்திய அரசுக்கும் ரயில்வேக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதால் அவர்கள் என்னென்ன பணம் சொல்கிறாலோ அதை கொடுத்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது எப்படி அந்த சமயத்தில் விமானத்தை பார்த்து கொண்டிருந்தோமோ அதே போல் நம்முடைய பொதுமக்கள், அடித்தட்ட மக்கள், பாமர மக்கள், நடுத்தர மக்கள் இனி வண்டிகளை வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருங்காலத்தில் ஏற்படும் என்பதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நான் சொல்லி நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நடத்தப் போகின்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த போராட்டத்தில் இறங்கினால்தான், போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்தால்தான் இந்த தனியார் மயம் என்று சொல்வதை விட நாம் வண்டியில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பணத்தை குறைக்க வேண்டும் என்ற முடிவினை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நாமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.